ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதீஸ் கிச்சன். நான் உங்கள் இம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி செய்கிறது தான் பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை பக்கோடா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அது இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிட்ற அளவுக்கு சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முருங்கைக்கீரை பக்கோடா செய்கிறதுக்காக கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உப்பு சேர்த்துடலாம். உப்பு அதிகமாக சேர்த்துட்டோன்னா உப்பு கறிக்கும், அதனால் பார்த்து குறைவாக சேர்த்துக்குங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போல் பக்கோடாவுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்தோன்னா தான் வெங்காயம் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு ரெடியாகும் பக்கோடாவில். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நம்ம உடம்புக்கு நல்லது, அதனால தான் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினேன். இப்போ இதை நம்ம இது போல் கையை வச்சுட்டு இந்த மாவோடு சேர்ந்து இந்த கீரை அதுக்கப்புறம் கறிவேப்பிலை வெங்காயம்லாம் இருக்குது பாருங்கள், இந்த வெங்காயத்தோட ஈரப்பதத்துலேயே இது போல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூடோடு அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம். எதுக்காக நான் இதில் எண்ணெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துருக்கேன்னா, நமக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகும், அதனால தான் நான் எண்ணெயை இது போல் சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து தான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். ஒரே நேரம் நம்ம தண்ணியை வந்து சேர்த்துடக்கூடாது, அதனால் இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து தான் நம்ம மாவு பிசையணும். இந்த வெங்காயம் நம்ம சேர்த்துருக்க கறிவேப்பிலை கீரையெல்லாம் நல்லா இந்த மாவோட ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் இது போல் 3 தடவை தண்ணி தெளித்து மாவு பிசைகிறேன். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது போல் லைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு மாவு பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பக்கோடாவுக்கு மாவு பிசையணும். இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிருக்கான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. மாவு வந்து நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்க்க போகிறோம். கையை இது போல் லைட்டாக ஈரப்பதம் ஆக்கிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கையில் மாவு எடுத்துகிட்டு இது போல் நம்ம கட்டை விரலால் கொஞ்சம் அழுத்தம் தள்ளி தள்ளி இந்த மாவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம கட்டை விரலில் இது போல் கையில் வச்சு இது போல் தள்ளி தள்ளி விட்டோன்னா நமக்கு கடையில் பக்கோடா கிடைக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக ரெடி ஆகும். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும், அது இல்லாமல் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா பக்கோடா வந்து கருக தான் ஆரம்பிக்கும், செவக்காது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் திருப்பி போடலாம். 2-3 நிமிஷத்துக்கு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்ல பொன்னிறமாக மாறி வரணும். நமக்கு தெரியும் பாருங்கள் பக்கோடாலாம் எந்த கலர் இருக்கும் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த எண்ணெயில் வந்து அந்த நுரப்பதம்லாம் வந்து அடங்கி நமக்கு நல்லா வந்து பக்கோடா வந்து தனியாக நம்மளுக்கு பொரிஞ்சு ரெடியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா சவுந்து வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த கீரை பக்கோடா நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட, அது இல்லாமல் ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கும் டீ சாப்பிடும்போது இது போல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.